ஒரு கரைசலோட தன்மையை அதோட பிஹெச் மதிப்பு வச்சு அது அமிலமா காரமா இல்லை நடுநிலைத்தன்மை கொண்ட கரைசலா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து பிஹெச் வேல்யூவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. பிஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சது வந்து எஸ்பிஎல் சாரன்சன். ஸோ இவர் தான் வந்து பிஹெச் அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர். பிஹெச் அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாரன்சன். ஸோ நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான வேல்யூ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுநிலை கரைசல் அப்படின்னா பிஹெச் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 7. ஸோ 7 அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. அமில கரைசலுக்கு வந்து 7 விட குறைவாக இருக்கும். கார கரைசலுக்கு 7 விட அதிகமாக இருக்கும். ஸோ அமில கரைசல் அப்படின்னா 7 விட குறைவாக இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 ஸோ அந்த ரேஞ்சில் 7க்கு கீழே இருந்தால் அது அமில கரைசல். காரம் அப்படின்னா அதிகமாக இருக்கணும். 7க்கு அதிகமாக இருந்தால் கார கரைசல். ஸோ காரமாக இருந்தால் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 7க்கு அதிகமாக இருந்தால் கார கரைசல், 7க்கு கம்மியாக இருந்தால் அமில கரைசல், 7 அப்படின்னு இருந்தால் நடுநிலை கரைசல். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷனில் பிஹெச் வேல்யூ கொடுத்துருவாங்க, இது அமிலத்தன்மையா இல்லை காரத்தன்மையா அப்படின்னு கேட்பாங்க. பிஹெச் வேல்யூ 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஹெச் வேல்யூ 9 இருக்குது, இதுக்கான தன்மை என்ன, இந்த கரைசலோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 7 விட அதிகமாக இருக்குது, அப்போ காரத்தன்மை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 9 இருந்துச்சுன்னா அது என்ன தன்மை அப்படின்னு கேட்டாங்கன்னா காரத்தன்மை. ஸோ 7 விட அதிகமாக இருக்குது. பிஹெச் 9ன்றது 7 விட அதிகமான ஒரு வேல்யூ. ஸோ காரத்தன்மை உடையது. ஸோ கம்மியாக கொடுத்தாங்கன்னா அது அமிலத்தன்மை உடையது. ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து நடுநிலைத்தன்மை உடையது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து ஒரு சில கேள்விகள் டைரெக்டாகவே கேட்பாங்க. கரைசல் அதோட பிஹெச் மதிப்பு, தோராயமான பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. எலுமிச்சை சாறு இதற்கான பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 அதே போல் 2.4. ஸோ 2.2 2.4 வரையும் பிஹெச் வேல்யூ இருக்கக்கூடியது எலுமிச்சை சாறு. ஸோ இது 7 விட கம்மியாக இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. 7 விட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த 2.2 to 2.4 வரையும். ஸோ அதை என்ன தன்மை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அவங்க பிஹெச் வேல்யூவும் கேட்கலாம், இல்லை தன்மை என்ன அப்படின்னு கேட்கலாம். 7 விட கம்மியாக இருக்குது, அப்போ இது அமிலத்தன்மை உடையது. அடுத்து தக்காளி சாறு இதில் இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.1. காபிக்கு பார்த்தீங்கன்னா 4.4 to 5.5. மனிதனின் உமிழ்நீர் எச்சிலுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 to 7.5. வீட்டில் பயன்படுத்தும் அமோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா 12. ஸோ காரத்தன்மை உடையது பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா சரிங்களா. அதே போல் மனிதனின் உமிழ்நீர் பார்த்தீங்கன்னா சில டைம் 7.5 இருக்குது. ஸோ 7.5 அப்படின்னு இருந்தால் அது வந்து காரத்தன்மை, அது உங்களுக்கு தெரியும். ஸோ 7க்கு மேலே போனால் காரத்தன்மை. மனிதனின் உமிழ்நீர் 6.5 to 7.5. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் அதோட தன்மையும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். 7 விட கம்மியாக இருந்தால் அமிலத்தன்மை, 7 விட அதிகமாக இருந்தால் காரத்தன்மை, 7 இருந்தால் நடுநிலைத்தன்மை. ஸோ எலுமிச்சைச்சாருக்கு 2.2 to 2.4, தக்காளிக்கு 4.1, காஃபிக்கு 4.4 to 5.5, மனிதனின் உமிழ்நீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6.5 to 7.5, வீட்டில் பயன்படுத்தும் அமோனியா 12. ஸோ அமோனியாவுக்கு மட்டும்தான் அதிகம், மீதி இருக்கக்கூடியது எல்லாமே ஏறக்குறைய 7 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.